அனைவருக்கும் வணக்கம். பொருட்களுடன் வேலை செய்தலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பொருட்களுடன் வேலை செய்தல் அப்படின்னா என்னென்னா, நம்ம என்ன படம் உருவாக்க போகிறோமோ, நம்ம என்ன படம் உருவாக்க போகிறோமோ அதுதான் பொருட்கள் அப்படின்னு பேர். அது வரைபடமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிட்மேப் படத்தை கொண்டு வைக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இதுதான் வந்து நம்ம பொருட்களுடன் வேலை செய்தல். அல்லது அந்த பொருள்னா என்ன அப்படின்னா, நம்ம பிக்கருவியை கொண்டு ஏதாவது ஒரு படம் வரைகிறோம் இல்லையா, அதுதான் பொருட்கள் எனப்படும். சரி, இந்த பொருட்கள் வரைஞ்சிட்டு எப்படி இதோட வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த பிக்கருவியை கொண்டு ஒரு பொருளை நம்ம செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு அதில் இப்போ ஒரு ரெண்டு மூணு பொருளை உருவாக்கிட்டோம் அப்படின்னாக்க, அதில் அந்த டேப் சாவியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த பொருட்களுக்கிடையே நகர்ந்துக்கலாம். அதுதான் பொருட்களினுடைய வேலை செய்தல் அப்படின்னு பேர். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க, மூணு படத்தை உருவாக்கியிருக்காங்க, மூணு செவ்வகம் உருவாக்கியிருக்காங்களா. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது செவகத்தில் இருக்கிறாங்க. நம்ம வேணும்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, முதல் செவகத்துக்கு நகரணும்னா அந்த டேப் சாவியை நகர்த்தணும். அதே மாதிரி டேப் சாவியை நகர்த்திக்கிட்டே வந்தோன்னா, முதலிருந்து கடைசி வரைக்கும் நமக்கு அந்த பொருட்களை இருக்கிற பொருள்லேருந்து நகர்ந்துக்கலாம், ஒவ்வொரு பொருள்லேருந்து நகர்ந்துக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, பல பொருட்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது. இப்போ நகர்றது மட்டும்தான் பார்த்துருக்கோம் வேலை செய்கிறதுன்னு. இதுக்கு அடுத்தது நம்ம நிறைய பொருள் தேவை, அந்த பொருளை வேற ஒரு இடத்துல ஒட்டலாம், இல்லை யாருக்காவது அனுப்பலாம் அப்படிங்கும்போது அந்த பொருளை முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம செலக்ட் பண்ணணும். மூணு நாலு பொருள் இருக்குது பார்த்திங்கனா. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மூணு வகையான செவ்வகம் இருக்குது. அந்த மூன்று செவ்வகத்தையும் நம்ம ஒன்றா செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செலெக்ஷன் ஆப்ஷன்னு ஒன்று இருக்குது. அந்த செலக்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மூணையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டாட் டாட்டாக ஒரு அந்த கோடு மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து செலெக்ஷன் ஆப்ஷன்னு. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, மூணு பொருளையும் ஒன்றா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை நிறைய பொருளையும் செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு பொருள் தேவையோ அது மாதிரி நமக்கு இருக்கிற எல்லா பொருளும் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம அந்த செலெக்ஷன் கருவியை பயன்படுத்தி தேவையான பொருட்கள் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆனோன்னா இந்த மாதிரி ஒரு நான் ஓரத்தில் பார்த்திங்கன்னா டாட் டாட்டாக வந்துருக்கு பார்த்திங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பொருள் வந்து செலக்ட் ஆகிருக்கு. அந்த பொருளை மூணு பொருளையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செலக்ட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இதுதான் வந்து என்னது, பல பொருட்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது. அதுக்கடுத்து அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பொருளை தேர்வு செய்வதற்கு என்ன பண்ணணும், ஒரு பொருளை தேர்வு செய்யணும்னா பிக்கருவியை பயன்படுத்தணும். அடுத்து பார்த்திங்கன்னா, பல பொருட்களை தேர்வு செய்யணும்னா ஷிஃப்ட் சாவியை பயன்படுத்த வேண்டும். பல பொருட்களை பயன்படுத்தணும், அதாவது தேர்வு செய்யணும் அப்படின்னாக்க ஷிஃப்ட் சாவியை பயன்படுத்த வேண்டும். அடுத்தது இந்த செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, மூணு பொருள் இல்லை மூணு செவகம் உருவாக்கணும்ல முதல் படத்தில், அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவகத்திலிருந்து கடைசியிலிருந்து முதலுக்கு நகரணும் அப்படின்னாக்க, அதாவது முதல்ல உருவாக்கப்பட்ட பொருள்லேருந்து கடைசிக்கு நகரணும்னா ஷிஃப்ட் டேபை பயன்படுத்தணும். அடுத்தது கீழேருந்து மேல் நோக்கி நகரணும் அப்படின்னா டேப் சாவியை பயன்படுத்தணும். ரெண்டே ரெண்டு வித்தியாசம் தான், ஒன்றும் இல்லை. முதல் பொருளிலிருந்து கடைசி பொருளுக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஷிஃப்ட் டேப் சாவியை பயன்படுத்தணும். கடைசி பொருள்லேருந்து முதல் பொருளுக்கு போகணும், அதாவது மூணாவது பொருள் ரெண்டாவது பொருள் அடுத்தது முதல் பொருள் அதுக்கு போகணும் அப்படின்னா டேப் சாவியை பயன்படுத்த வேண்டும். அதுக்கு அடுத்தது இருக்கிற எல்லா பொருளையும் செலக்ட் பண்ணோம்னா செலக்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணோம்னா, எடிட்டில் போயிட்டு செலக்ட் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா இருக்கிற எல்லா பொருளும் நமக்கு தேர்வாயிடும். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீக்குவது. தேர்வு செஞ்ச பொருள் நமக்கு வேணான்னு நினைக்கிறோம், எப்படி ரீடு அண்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. இந்த நம்ம வரைஞ்ச ஒரு படத்தையோ இல்லை அந்த பொருளையோ நம்ம எவ்வாறு செலக்ட் பண்ணதை எப்படி நீக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரே ஒரு பொருள்னா எஸ்கேப் அப்படிங்கிற சாவியை பயன்படுத்தணும் அப்படின்னாக்க, அந்த பொருள் வந்து செலக்ட் பண்ண பொருள் வந்து நீங்கிடும். அதுக்கு அடுத்தது பல பொருட்களின் தேர்வினை நீக்குதல் அப்படின்னாக்க, நிறைய பொருள் எல்லாத்தையும் செலக்ஷனை ஆப்ஷனை கொண்டு நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோம், இல்லை செலக்ட் ஆல் ஆப்ஷனை பயன்படுத்தி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோம், இல்லை அது வேணாம்னு நினச்சோன்னா அந்த படத்துக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெற்றிடம் இருக்கும், அந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் அனைத்தும் நீங்கிவிடும். அதுக்கு அடுத்தது குழுவில் ஒரு பொருளை தேர்வு செய்தல். இப்போ நாலு படம் வரைஞ்சிருக்கிறோம், அந்த நாலு படமும் ஒரே குழுவாக இருக்குது அப்படின்னாக்க, அதில் இப்போ ரெண்டாவது படத்தை நான் தேர்வு செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஷிஃப்ட் சாவியை பயன்படுத்தணும் அப்படின்னாக்க, எந்த பொருளை நம்ம தேர்வு செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த பொருளை கொண்டு போய் அந்த பிக்கருவியை வச்சுக்கிட்டு ஷிஃப்ட் சாவியை பயன்படுத்தணும் அப்படின்னாக்க அந்த பொருள் மட்டும் செலக்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது பொருட்களை நகர்த்துதல். இப்போ ஒரு அந்த மூணு செவகம் வரிசையாக இருந்துச்சுங்க இல்லையா, அதில் அந்த அந்த பேஜில் எங்கே வேணாலும் நம்ம நகர்த்திக்கலாம், அந்த பொருளை
நகர்த்திக்கலாம். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிக்கருவியை கொண்டு ஒரு செவ்வகத்தை என்ன பண்ணிக்கணும்னா செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே மவுஸ் பட்டனில் லெஃப்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணி அப்படியே இழுத்துட்டே போனீங்கன்னா எந்த இடத்துல அந்த பேஜில் வேணுமோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா அதே லெஃப்ட் பட்டனை, அதாவது பிக்கருவியை கொண்டு அந்த படத்தை செலக்ட் பண்ணிட்டு நாலு சாவி இருக்குங்க இல்லையா, அதாவது நாலு ஆரோ மார்க் இருக்கும் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா, நாலு ஆரோ மார்க் இருக்கும், மேலேயும் கீழேயும் நகர்த்தணும்னா அப்பாரோ டவுனாரோ பயன்படுத்தணும், இல்லை இடது பக்கமாகவோ வலது பக்கமாகவோ நகர்த்தணும்னா இடது அம்புக்குறியோ அல்லது வலது அம்புக்குறியோ பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ரெண்டு விதத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா பொருட்களை நகர்த்தலாம். அதாவது ஒரு பொருளை நகர்த்தணும் அப்படின்னா முதல்ல அந்த பொருளை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு சுட்டலி மூலமானா அதில் இருக்கிற இடது பொத்தான ப்ரெஸ் பண்ணி இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு மவுஸை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு அது நகர்ந்து போயிருக்கும். அப்படி இல்லைன்னா விசைப்பலகை மூலமாக செய்யணும்னா நாலு ஆரோ மார்க் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு ஆரோ மார்க்கை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம எந்த பக்கம் வேணாலும் நகர்த்திக்கலாம். அந்த பேஜுக்குள்ளே எந்த பக்கம் வேணாலும் அந்த பொருளை நகர்த்திக்கலாம். அதுக்கடுத்தது இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நகலெடுத்தல் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நகலெடுத்தல் அப்படிங்கிறதுல ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து வலது கிளிக் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கடுத்தது வலது கிளிக்கை பயன்படுத்தி நகல் எடுக்கலாம். இன்னொன்று என்னென்னா இடைவெளி பட்டையை பயன்படுத்தி, அதாவது ஸ்பேஸ் பார் இருக்குல்ல கீபோர்டில் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் பார் நீட்டதுக்கு ஒரு பெரிய கீ இருக்கும், அதுதான் வந்து என்னது ஸ்பேஸ் பார்னு, அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலான்னா நகல் எடுக்கலாம். சரி, வலது கிளிக்கை பயன்படுத்தி எப்படி நகல் எடுக்கிறது அப்படின்னா, ஏதாவது ஒரு படத்தை வரைஞ்சிக்கணும், வரைஞ்சிக்கிட்டு பிக்கரியை கொண்டு அந்த படத்தை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக்கை பண்ணோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காகவே அதோட ஒரு நகல் வந்து வேறொரு இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் குறியீடு வருது பார்த்திங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம நகல் எடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு படத்தை நம்ம ரைட் கிளிக் பண்ணதுனால அது என்ன இருக்கு, நகல் எடுத்து இன்னொரு இடத்துக்கு கீழே வந்திருக்கு. வேணால் இன்னும் வேணும்னாலும் அடுத்தது இந்த இடத்துல வேணும் அப்படின்னாலும் அந்த ப்ளஸ் குறியீடு அப்படியே கிளிக் பண்ணோம், அப்படியே ரைட் கிளிக் பண்ணோம்னா அடுத்த இடத்துலையும் நமக்கு அந்த செவ்வகம் வந்துவிடும். அதுக்கடுத்தது இடைவெளி பட்டையை பயன்படுத்தி நகலெடுத்தல். இந்த இடைவெளி பட்டையைனா ஸ்பேஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு செவ்வகத்தை வரைஞ்சிட்டு அந்த ஸ்பேஸ் பாரை நகர்த்தணும் அப்படின்னா இதே மாதிரி ப்ளஸ் குறியீடு தான் இங்கேயும் வரும். அது எத்தனை அது படம் வேணாலும் வெவ்வேறு இடத்துல நம்ம நகல் எடுத்துக்கலாம், அதாவது காப்பி பண்ணிக்கலாம். இது மாதிரி இரண்டு வகையான நகலெடுத்தல் முறைகள் இருக்குது. முதல் நகலெடுத்தல் வந்து என்னது, வலது கிளிக்கை பயன்படுத்தியிருக்கோம். ரெண்டாவது வந்து எதை பயன்படுத்தியிருக்கோம், இடைவெளி பட்டையை பயன்படுத்தியிருக்கோம். ரெண்டு விதத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பொருட்களை நகல் எடுத்துக்கலாம். அடுத்தது நகலெடுத்தல இன்னொரு வகையும் ஒன்று இருக்குது, அது என்னென்னா விசைப்பலகையில் இருக்கிற ப்ளஸ் குறியீடு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஷிஃப்ட் போட்டு ப்ளஸ் போடுவோம் பாருங்க, அந்த ப்ளஸ் குறியீடை பயன்படுத்துவதன் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நகல் எடுத்துக்கலாம். அந்த ப்ளஸ் சாவியினையும் பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டில் போயிட்டு டூப்ளிகேட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஏற்கனவே இருக்கிற ஒரு படத்தோட டூப்ளிகேட்டை இன்னொன்று நம்ம உருவாக்கிக்கலாம். அதுக்கு சிம்பிள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இன்ட் குறியீடு வந்திருக்கும், இதுதான் வந்து என்னது டூப்ளிகேட் ஒன்று உருவாக்குறது. அந்த நகலெடுத்தல்லையே இன்னும் ரெண்டு வகை இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்களை பிரதி எடுத்தல் ஒன்று, இன்னொன்று நகலி செய்தல். பொருட்களை பிரதி எடுத்தல் ஒன்று, இன்னொன்று நகலி செய்தல். பிரதி எடுத்தல் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எடிட்டில் போயிட்டு டூப்ளிகேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி நமக்கு ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரிஜினல் படத்தோட காப்பி ஒன்று இன்னொன்று நமக்கு வரும் டூப்ளிகேட். அடுத்தது பொருட்களை நகலி செய்தல், அதாவது குளோனிங். ஒரு அந்த பொருள் மாதிரியே இன்னொரு பொருளை உருவாக்குறோம், அதாவது நகலிக்கும் பிரதி அது நகலிக்கும் பிரதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதி எடுத்தலில் அசலும் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு நகல் வந்திருக்கும். ஆனால் நகலில் பார்த்தீங்கன்னாக்க அசலும் இருக்கும் அதுலேயும் நகல் தான் இருக்கும், ஆனால் அசலுக்கு நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் செய்கிறீங்களோ அது எல்லாமே எதுக்கும் இருக்கும்னா இன்னொன்று காப்பி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயும் அந்த மாற்றங்கள் வரும். ஆனால் எதில் வராது பார்த்தீங்கன்னாக்க பிரதியில் வராது. இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுமே நகல் எடுத்தல் தான். பிரதி எடுத்தல்ங்கிறது என்னது, எடிட்டில் போயிட்டு டூப்ளிகேட்டுங்கிறத செலக்ட் பண்ண போகிறோம். அடுத்தது இதுக்கும் அதே மாதிரி எடிட்டில் போயிட்டு க்ளோன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறோம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதி எடுத்தலில் வந்து அசலில் என்ன மாற்றம் செஞ்சாலும் பிரதி எடுத்தல் ஒரு நகல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எதுவுமே மாற்றம் செய்யப்படாது. ஆனால் நகலையும் எடுத்தலில் பார்த்தீங்கன்னா அசலுக்கு என்ன செய்கிறோமோ என்ன மாற்றங்கள், ஒரு கலர் கொடுக்குறோம் இல்லை அந்த வட்டத்தை பெருசாக்குறோம் அந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது அந்த ரெண்டாவது படத்துக்கும் என்ன ஆகும், அதே மாற்றம் அதுக்கும் வரும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம்.
அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படினா குழு பொருளை உருவாக்குதல் மற்றும் நீக்குதல். குழு பொருளை உருவாக்குதல் மற்றும் நீக்குதல். குழு பொருள்னா ஒண்ணும் கிடையாது. குழுனா என்னது? நிறைய பொருளை ஒண்ணா ஒரே குழுவுக்குள்ள வைக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா குழு பொருள் அப்படிங்கிறது. அதாவது ஒரு செவ்வகம்னாக்க அதை எல்லாம் அது மாதிரி ஒரு நிறைய பொருளை உருவாக்கி அதை ஒரு ஒரே பொருளுக்குள்ள வைக்கிறதுக்கு பேர் தான் குழுவாக்கம் அப்படின்னு பேரு. இதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு செவ்வகத்தை உருவாக்கிட்டு நம்ம எங்க போகணும்னா ஆப்ஜெக்ட்ல குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்கும் கீழே குரூப் ஆப்ஜெக்ட் அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ஜி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடணும். அதாவது எங்கே போகணும், ஆப்ஜெக்டுக்குள்ளே போகணும், அது கீழே குரூப்னு இருக்குது. குரூப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா குரூப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னா அந்த பொருள் பூரா எல்லாமே என்ன ஆகிடும்னா ஒரே குழுவுக்குள்ளே வந்துடும். அந்த ஒரு குழுவுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதில் என்னென்ன மாற்றம் செய்கிறோமோ அத்தனையும் எல்லா பொருளுக்குமே அது மாறும். இப்போ ஏதாவது குளோனிங் மாதிரி தான், ஏதாவது ஒரு கலர் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த முதல் பொருளுக்கு கொடுத்தா மீதி இருக்கிற ரெண்டாவது பொருள் மூணாவது பொருள் எல்லாத்துக்குமே அந்த கலர் மாறும். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா நீக்குதல் அப்படின்னாக்கா, நீக்குதல்னா இந்த படம் நீக்குதல்னாக்கா அதே மாதிரி ஆப்ஜெக்ட்கிட்ட போயிட்டு அன் குரூப்பில் போயிட்டு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா அன்குரூப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அன்குரூப் ஆப்ஜெக்ட், அந்த அன்குரூப் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பொருள் அதாவது குழு ஆக்கணும் இல்லையா, அதை பிரிக்கிறோம். இப்போ நம்ம குழுவாக்குனதை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பொருள் மூணு பொருளும் இப்போ என்ன ஆகிடும், மூணு படமும் வெவ்வேறு படமாக ஆகிடும். இப்போ இதுக்கு முன்னாடி குரூப்னு கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் ஒரு குழுவுக்குள்ளே வந்துருச்சு. அதாவது ஒரு படத்துக்கு நம்ம என்ன மாற்றம் செய்கிறோமோ அது எல்லாமே ரெண்டாவது படத்துக்கு மூணாவது படத்துக்கு அதுக்கெல்லாம் இப்போ ஒரு படத்தை நீக்கணும்னா இருக்கிற எல்லா படமும் நீங்கிரும். அது மாதிரி உள்ளது தான் அந்த குரூப் அப்படிங்கிறது. அதே அன்குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ மூணு படமும் வெவ்வேறு படம், முதல் படத்துக்கு நம்ம வேறு கலர் கொடுக்கலாம், ரெண்டாவது படத்துக்கு வேறு கலர் கொடுக்கலாம், இல்லை மூணாவது படத்துக்கு வேறு கலர் கொடுக்கலாம், இல்லை ரெண்டாவது படத்தை வேணாம்னா நீக்கலாம். அப்போ எத்தனை படம் இருக்கும், ரெண்டு படம் தான் மீதி இருக்கும். இதுதான் வந்து குழுவுக்கும் அதை குழுவை உருவாக்கிட்டு அதை நீக்குவதற்கான ஆப்ஷன்ஸ் இது. அதுக்கு அடுத்தது இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பொருட்களை எவ்வாறு இணைப்பது, பொருட்களை எவ்வாறு இணைப்பது, அதாவது ஒரு பொருளை உருவாக்கிட்டு அதை எவ்வாறு இணைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரெண்டு பொருளை ஒன்றா இணைக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா கம்பைன் அப்படின்னு பேர். இப்போ அதுவும் எங்கே போகணும், எந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கம்பைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஜெக்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்பைன் அப்படிங்கிறது இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளுடைய ரெண்டு பொருள் ஒன்றாயிடும். இப்போ முதல் படத்தை பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு கலர் வெவ்வேறு கலர் தெரியுதுங்க இல்லையா, ஒன்று வந்து ரோஸ் கலரில் ஒரு படம் இருக்குது, இன்னொன்று வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு படத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றா சேர்க்க போகிறோம், ஒரே படமாக ஆக்க போகிறோம். அப்போ கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா அந்த ரோஸ் கலரை எடுத்துகிட்டு ரெண்டு படமும் ஒன்றாக்கும் போது அதாவது முதல் படத்தோட ரெண்டாவது படத்தை சேர்க்குறோங்கிறது அர்த்தம். முதல் படத்தோட ரெண்டாவது படத்தை சேர்க்குறோம். அப்போ முதல்ல உள்ள கலர் என்ன ஆகிடும், மறைஞ்சிட்டு என்ன க்ரீன் கலர் ரெண்டாவது படத்தில் இருக்கோ அதுதான் முதல் படத்துக்கும் போகும். இதுதான் வந்து என்னது கம்பைன் பண்ணுறது. அதாவது ஒரு படத்தை இன்னொரு படத்தோட நம்ம இணைக்க போகிறோம். இணைக்க போகிறோங்கும்போது முதல் படத்தில் இருக்கிற என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சோ, இப்போ கலர் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் இருந்ததுங்களா, அது வந்து என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடும். இதுதான் வந்து பொருட்களை இணைப்பதற்கான வழிமுறைகள். அடுத்து இப்போ இணைக்கப்பட்ட பொருளை என்ன பண்ண போகிறோம், வெவ்வேறாக பிரிக்க போகிறோம். இணைக்கப்பட்ட பொருளை பிரிக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ரோஸ் கலரில் இருந்துச்சுங்களா முதல் பொருள், அப்போ இணைச்சோன்னா அது என்னவாயிடுச்சு, ரெண்டாவது பொருளும் முதல் பொருளும் ரெண்டுமே என்ன கலரில் மாறிடுச்சு, க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ரெண்டு பொருளுமே என்னவாக தான் இருக்க போது, க்ரீன் கலரில் தான் இருக்க போது. இப்போ இணைக்கப்பட்ட பொருளை என்ன பண்ண போகிறோம், திரும்ப பிரிக்க போகிறோம். அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டில் பிரேக் கர்வ் அப்பார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க இணைக்கப்பட்ட பொருள் என்ன ஆகிடும், திரும்ப பிரிஞ்சிடும். இப்போ முதல் படத்தில் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு பொருளை இணைச்சிருக்கோமா, அது வந்து பிரிஞ்சிருக்கும். இதுக்கு சிம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்டு சிம்பிள் தான் இணைஞ்சிருக்குங்கிறதுக்கு அர்த்தம். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்டு சிம்பிள் இருக்காது, அதாவது ரெண்டு படமும் தனித்தனியாக நமக்கு தெரியும். இதுதான் வந்து இணைக்கப்பட்ட பொருளை வெவ்வேறாக பிரிப்பதற்கான வழிமுறைகள். அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருட்களை வெல்டிங் செய்தல். பொதுவாக வெல்டிங்னா என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம இப்போ ஒரு ஒர்க் ஷாப்லாம் வெல்டிங் பண்ணுறாங்களா, வெல்டிங்னா என்னென்னா ஏதாவது ஒரு பொருளை பற்ற வைக்கிறது, வேறு ஒரு ஷேப்பாக ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை வேறு ஒரு ஷேப்பாக உருவாக்குவாங்க, அதுதான் வந்து வெல்டிங். அதே மாதிரி அதாவது அந்த பொருள் வந்து என்ன மாதிரியான ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம், கண்ணாப்பின்னான இருக்கிற ரெண்டு பொருளை சேர்க்கறதுக்கு பேர் தான் என்னென்னா வெல்டிங். இப்போ இந்த இடத்துலையும் என்ன பார்க்க போகிறோன்னா இருக்கிற வெவ்வேறு ஷேப்பில் இருக்கிற ரெண்டு படத்தை ஒன்றா இணைக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா வெல்டிங் அப்படின்னு பேர். இப்போ வெல்டிங்க்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டுங்கிற மெனுவில் போயிட்டு கம்பைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. கம்பைன் அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீ என்ன பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எல் அப்படிங்கிறது அந்த ஷார்ட்கட் கீ, இதை பயன்படுத்தி
இப்போ இந்த முதல் படத்தில் பாருங்களேன், ஒரு செவ்வகமும் ஒரு வட்டமும் இருக்கா. இப்போ அது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றா இணைக்க போகிறோம். இப்போ முதல் படத்தில் வைக்கும் ரெண்டாவது படத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்களேன். முதல் படத்தில் வந்து இணைக்கலன்னும் ரெண்டாவது படத்தில் இணைச்சிருக்காங்க. இந்த முதல் படத்தில் இது வேறு பொருள், இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த வட்டம் வந்து வேறு பொருள். இப்போ ஒன்று மேலே ஒன்று இருக்கிறதா அர்த்தம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டையும் வெல்டிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தணும் அப்படின்னாக்க ரெண்டும் ஒன்றா இணைஞ்சிரும். அப்போ அந்த செவ்வகத்துக்குள்ளே இந்த வட்டம் போய் இணைஞ்சிருந்ததுனால அடுத்து அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வட்டம் வந்து அரை வட்டமாக இல்லை ஒரு முக்கால் வசி தான் நமக்கு தெரியுது பாருங்கள். அப்போ என்ன ஆயிருக்குன்னு அர்த்தம், அந்த ரெண்டு பொருளுமே ஒன்றா சேர்ந்து வெல்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து பொருட்களை வெல்டிங் செய்தல், அதாவது ஷேப்பிங் பண்ணி அந்த இருக்கிற ஷேப்பை ரெண்டு வெவ்வேறான ஷேப்பை வந்து வடிவங்களை ஒன்றா இணைக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உரையுடன் வேலை செய்தல். உரையுடன்னாக்க ஏதாவது டெக்ஸ்டை வந்து நம்மளுடைய அந்த வரைபடத்தில் வரையலாம். அந்த டெக்ஸ்டை கொடுக்கும்போது அது சாதாரண ஒரு பேராகிராஃபை கூட நீங்கள் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது கலைத்திறனுடைய உரை அப்படிங்கிறத ஒன்று நம்ம டைப் பண்ணலாம். அந்த மாதிரி ரெண்டு வகை இருக்குது, அதாவது உரையிலேயே பார்த்திங்கன்னா இரண்டு வகை இருக்குது. ஒன்று கலைத்திறனுடைய உரை, இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா பத்தி உரை. இப்போ இந்த பத்தி உரைங்கிறது சாதாரணமாக நம்ம ஏதாவது ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து பத்தி உரை அப்படிங்கிறது. அந்த கலைத்திறனுடைய உரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இல்லை வேறு ஒரு ஸ்டைலில் இல்லை வளைவாக ஏதாவது ஒரு ஷேப்பில் கொண்டு போய் ஒரு வடிவத்தில் கொண்டு போய் அந்த டெக்ஸ்ட்டை வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறதுக்கு பேர் தான் கலைத்திறன் உள்ள உரை அப்படின்னு பேர். இப்போ கலைத்திறன் உள்ள உரை அப்படின்னா ஒரு வட்டம் மாதிரி போட்டு அது மேலே டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறது. இப்போ சில யூனிவர்சிட்டி நேம்லாம் பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு லோகோ இருக்கும், அந்த லோகோ மேலே டைப் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த லோகோக்குள்ளே ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். இது மாதிரி டெக்ஸ்ட்டை உருவாக்குறது பேர் தான் கலைத்திறன் உள்ள உரை அப்படின்னு பேர். இப்போ இந்த கலைத்திறன் உள்ள உரையினை எவ்வாறு சேர்க்கிறது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா முதல்ல என்ன பண்ணோம்னா நம்ம வரைபடத்துக்குள்ளே அந்த நம்மளுடைய டாக்குமெண்ட்டுக்குள்ளே டெக்ஸ்ட் அப்படிங்கிற பாக்ஸை முதல்ல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் எப்படி வரும்னா சின்னதாக அம்புக்குறி போட்டு ஏன்ற இதில் தெரியும் நமக்கு. அதுக்கு அடுத்தது எங்கே உரை வேணும்னு நினைக்கிறோமோ, நம்ம பக்கத்தில் எந்த இடத்துல உரை வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் சுட்டியை வச்சு கிளிக் செஞ்சுக்கணும். இப்போ நம்ம சொன்ன மாதிரியே டெக்ஸ்ட் கருவியை கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணியிருக்கோம், ஏன்ற சிம்பிளோடு தோன்றும். அந்த தோன்ற இடத்துல என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு செங்குத்து கோடு ஒன்று வரும். அந்த செங்குத்து கோடில் நம்ம என்ன பண்ணணும்னா டைப் பண்ணணும். அதாவது பிக்கருவியை கொண்டு திரும்பவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா என்ன டெக்ஸ்ட் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல அந்த செங்குத்து கோடு வரும்போது அந்த இடத்துக்கிட்ட கிளிக் பண்ணி நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வரும். அந்த டெக்ஸ்ட் வரும்போது அது ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தோம்னா கீழே உள்ள படத்தில் பாருங்கள் எட்டு சதுர, அதாவது சின்ன சின்ன அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி பாக்ஸை சுற்றி சின்ன சின்ன கட்டம் ஒன்று வரும். அப்படின்னா அது வந்து என்னென்னா ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னு பேர். இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கலைத்திறன் உள்ள ஒரு உரையினை உருவாக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தி உரையினை சேர்ப்ப, பத்தி உரையினை சேர்க்கறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா சாதாரணமாக தான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி டெக்ஸ்ட் கருவினை ஒன்று கிளிக் செஞ்சுட்டு அதே மாதிரி ஏன்ற அம்புக்குறியோட ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸை வந்து அந்த பக்கத்தின் மீது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எதிர்கோணத்தில் இழுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று வரும். இது இப்போ ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சு, அதை சுற்றி எட்டு சதுரம் இருந்தது. அது மாதிரி இதில் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பத்தியாக, ஏன்னா ஒரு பேராகிராஃபாக நம்ம டைப் பண்ண போகிறதுனால அந்த பாக்ஸை எவ்வளவு பெருசுப்படுத்த முடியுமோ அவ்வளோ நம்ம பெருசுப்படுத்திக்கிட்டு நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணும். இப்பொழுது அந்த பாக்ஸுக்குள்ளே கிளிக் பண்ணோன்னா அதே மாதிரி ஒரு செங்குத்து கோடு வரும், அதில் நம்ம எவ்வளவு பேராகிராஃப் வேணுனாலும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதுதான் பத்தி உரையினை சேர்த்தல். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், நிறைய எட்டு கட்டம் உள்ள ஒரு பாக்ஸாக அது தெரியும். இது சாதாரண உரை, அதாவது சாதாரண பத்தியே நம்ம சேர்க்க போகிறோம், அதனால் இது பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ பத்தி உரையினை சேர்க்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது உரையினை வடிவ பாதையில் பொருத்துதல். முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வட்டத்தின் மேலேயோ இல்லை ஒரு லோகோ மாதிரி க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளேயோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க டெக்ஸ்ட்டை டைப் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா உரையினை வடிவ பாதையில் பொருத்துதல், அதாவது ஏதாவது ஒரு வடிவம் அந்த வடிவத்து மேலே அந்த பாத்தில் நம்ம அந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ண போகிறோன்னா பொருத்த போகிறோம். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா
எந்த வடிவ பாதையிலும் உரைசரத்தை பொறுத்த கோரல்டராக அனுமதிக்கிறது. அதாவது என்ன மாதிரியான ஷேப்பாக இருந்தால் கூட அது வந்து நமக்கு அந்த பாதையில் நம்ம டெக்ஸ்டை டைப் பண்ணலாம். அது மாதிரி செவ்வகமோ இல்லை நீள்வட்டமோ இல்லை இந்த இந்த கீழேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சிம்பிள் டி சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் கூட எம்எஸ்கே எம்எஸ்கேன்னு டைப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சிம்பிளில் கூட நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணலாம். அது எல்லாத்துக்கும் உதவுறது என்ன ஒரு ஆப்ஷன் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபிட்டு டெக்ஸ்ட் டு பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஃபிட்டு டெக்ஸ்ட் டு பாத், அதாவது அந்த பாதையில் உரையினை நிறுத்து அப்படின்னு அர்த்தம். அந்த கட்டளை தான் நமக்கு பயன்படுகிறது. அந்த கட்டளையை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஷேப்பையும் அந்த டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஷேப்புக்குள்ளே அந்த டெக்ஸ்ட்டு போய் பொருந்திடும். இதுதான் வந்து என்ன உரையினை வடிவ பாதையில் பொருத்துதல். அதாவது முதல்ல ஒரு ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கு அடுத்தது அந்த ஷேப்பு மேலே என்ன டெக்ஸ்ட் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட் போய் அந்த ஷேப்புக்குள்ளே பொருந்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஃபிட்டு டெக்ஸ்ட் டு பாத் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஷேப்புக்குள்ளே போய் அந்த டெக்ஸ்ட் பொருந்திடும். அதுக்கு அடுத்தது என்னென்னா, பாதையின் மீது நேரடியாக உரையினை உள்ளீடு செய்தல். அதாவது முன்னாடி பார்த்தது வந்து என்னன்னாக்க, டெக்ஸ்ட்டு தனியாகவும் அந்த டெக்ஸ்ட் போய் அந்த ஷேப்புக்குள்ளே பொருந்திடும். அது டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபிட் டு டெக்ஸ்ட் பாத் அப்படின்னு கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்தது இந்த பாதையின் மீது நேரடியாக உரையினை உள்ளீடு செய்தல் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு ஷேப்பை கொண்டு வந்துடுறோம். நம்மளுடைய பக்கத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டுறோம்னா முதல்ல ஒரு ஷேப்பை கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு நமக்கு என்ன எதுலேருந்து அந்த எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து எந்த இடம் முடிகிற வரைக்கும் நம்ம டைப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ அந்த ஷேப் மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணலாம். அதுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கும் அதே ஒரே ஆப்ஷன் தான், அந்த ஃபிட் டு டெக்ஸ்ட் டு பாத் அப்படிங்க, அதாவது டெக்ஸ்ட்டு பாக்ஸுக்குள்ளே போயிட்டு ஃபிட் டு டெக்ஸ்ட் ஃபிட்டு டெக்ஸ்ட் டு பாத், அதாவது பாத்துக்குள்ளே போய் அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதை மேலே நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று வரும். அந்த இடத்துட்டு அந்த அதாவது அந்த பாதையில் ஒட்டுனா போல் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ண ஆரம்பிக்கணும். அது மாதிரி ஆரம்பிச்சோன்னா ரெண்டாவது படத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஏதோ ஒன்று டைப் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது மாதிரி ஏதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு நம்ம டெக்ஸ்ட்டை அந்த ஷேப்பு மேலே நம்ம டைப் பண்ணலாம். இதுதான் பாதையின் மீது நேரடியாகவே நாமளாகவே ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை அந்த இடத்துல டைப் பண்ணலாம். இதுதான் வந்து பாதையின் மீது நேரடியாக உரையினை உள்ளீடு செய்தல் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னா, அந்த உரையினை வடிவ பாதையில் பொருத்துதல், அதாவது டெக்ஸ்ட்டை தனியாக டைப் பண்ணிக்கணும், ஷேப்பை தனியாக எடுத்துட்டு அந்த ஷேப்புக்குள்ளே அந்த உரை வந்து போய் பொருந்தணும் அப்படிங்கிறது தான் முதல் ஆப்ஷன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நேரடியாகவே ஒரு ஷேப்பை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறோம். ரெண்டுத்துக்குமே என்ன பயன்படுதுன்னா, அந்த டெக்ஸ்ட்டுங்கிற மெனுவுக்கு கீழே பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு அதாவது டெக்ஸ்ட் ஃபிட்டு டு பாத் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு பயன்படுகிறது. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தது இந்த உரையினை எவ்வாறு நம்மளுடைய அந்த வடிவத்துக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் ரெண்டு வகை பார்த்தோம், ஒன்று வந்து கலைத்திறனுள்ள உரை, இன்னொன்று சாதாரண உரை. சாதாரண உரைங்கிறது பற்றி ஒரு பேராகிராஃபாவோ இல்லை ஏதாவது செய்தி துணுக்குகள் டைப் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடியது. கலைத்திறன் உள்ளது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஏதாவது வளைவையோ இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் ஃபாண்ட்டு பெருசாக ஹைலைட் பண்ணி காமிக்கிறது தான் வந்து கலைத்திறனுள்ள ஆர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பக்கத்தை அமைத்தல், அதாவது நம்மளுடைய பேஜ் எந்த மாதிரி இருக்கணும். நமக்கு பேஜ் வந்து போர்ட்ரேட்டாக இருக்கலாம், இல்லை லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கலாம், இல்லை எந்த சைஸில் அதாவது லெட்டர் சைஸில் வேணுமா, இல்லை ஒரு A4 சைஸில் வேணுமா, இல்லை லீகலில் வேணுமா அப்படிங்கிறத நாம் தான் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு எது உதவுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோரல்ட்ரா மென்பொருள் வந்து நமக்கு உதவி செய்கிறது. அடுத்து இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க இங்கேயே கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் பாக்ஸ் ஒன்று வரும், அதாவது லெஃப்ட் கார்னரில் ஒரு லிஸ்ட் பாக்ஸ் வரும் டூல் பாக்ஸில். அந்த லிஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய லிஸ்ட் வருது, அதாவது லெட்டர் சைஸு, A4 சைஸு, லீகல் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு தேர்வை நம்ம தேர்வு செஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க
அது வந்து எந்த பேஜுக்கு, அதாவது இன்னொன்று என்னன்னுக்குனா கரண்ட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இன்னொன்று ஆல் பேஜஸ்னு ரெண்டு பாக்ஸ் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும். அதாவது கரண்ட் பேஜுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மேலே ஒரு கோடு போன மாதிரி ஒன்று இருக்கும். ஆல் பேஜஸ்ங்கிறது நிறைய பக்கத்து சின்ன சின்ன பாக்ஸ் உள்ள ஒரு ஐக்கான் வரும். இந்த இதில் கரண்ட் பேஜ்னால் இந்த பேஜுக்கு மட்டும் அந்த சைஸ் பொருந்துதுனோ அப்படின்னு நினச்சோன்னா கரண்ட் பேஜை கொடுக்கலாம். இல்லை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற நிறைய பேஜஸ், ஒரு 100 பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு 50 பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கலாம், அத்தனை பக்கத்துக்கும் இந்த லெட்டர் சைஸ் தான் வேணும், இல்லை A4 சைஸ் தான் வேணும், இல்லை லீகல் சைஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆல் பேஜஸை கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பக்கத்தை அமைத்தல், பக்க அளவினை நம்ம மாற்றுறதுக்கான ஒரு ஆப்ஷன். அடுத்தது இன்னொன்று, அந்த இது வந்து எந்த பேப்பர் சைஸ் உள்ளது தான் இந்த முதல்ல பார்த்தது. ரெண்டாவது பார்த்திங்கனாக்க அந்த பேஜோட அளவு, அதாவது போர்ட்ரைட்டா லேண்ட்ஸ்கேப்பா நம்ம பார்க்கக்கூடியது. போர்ட்ரைட்டும் லேண்ட்ஸ்கேப்னா என்னது, போர்ட்ரைட்னா நீளம் வந்து அதிகமாக இருக்கும், லேண்ட்ஸ்கேப்னா அகலம் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி. அதாவது பக்கவாட்டில் தெரியும், இது நீளவாக்கில் தெரியும். இப்போ சாதாரணமாகவே தானமைவாகவே எல்லா பக்கமுமே எந்த அமைவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் தான் இருக்கும். எல்லா அமைவுமே எதில் இருக்கும், போர்ட்ரேட்டில் தான் இருக்கும். போர்ட்ரேட்டில் இருக்கும்போது அதனுடைய வித்தும் ஹைட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5 அளவும், அடுத்தது வித்து ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 11.00 அப்படிங்கிற அளவுலையும் இருக்கும். இது வந்து தானமைவாக இருக்கக்கூடிய ஒரு அளவு. இதை வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம். மாற்றணுன்னாக்க போர்ட்ரேட்டில் இருக்கிறத தானமைவாக போர்ட்ரேட்டில் தான் இருக்கும், அதை வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், போர்ட்ரேட்லேயே அப்படியே வச்சோம் அந்த படத்தை வரையலாம். அப்படி இல்லைன்னா லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றிக்கலாம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெண்டையும் லேண்ட்ஸ்கேப்னால் பக்கவாட்டில் இருக்கும், போர்ட்ரேட்னா நீளவாக்கில் இருக்கும். இந்த அமைவையும் நம்ம மாற்றிக்கலாம். இது பக்க அமைவை மாற்றுதல். இது வந்து பக்கத்தினுடைய அளவு, இது வந்து பக்க அமைவு. அதுலேயே அது இல்லாமல் இந்த ரெண்டு அளவு இல்லாமல் வேறு மாதிரியாக எனக்கு அளவு வேணும் அப்படின்னாலும் நம்ம அகலத்தை வந்து இந்த 8.5 எவ்வளோ வேணாலும் நம்ம அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி 11.00 டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது இந்த ரெண்டு அளவு, அதாவது போர்ட்ரேட்டும் லேண்ட்ஸ்கேப்பும் ரெண்டு அளவு இருக்குது. இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேறு அளவு கொடுக்கணும் அப்படின்னா அதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், பேஜ் டைமென்ஷன்ஸ் ஸ்பின் பாக்ஸஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது அதில் வந்து ரெண்டு ஆரோ மார்க் இருக்கும், ரெண்டு ஆரோ மார்க்கையும் நம்ம கிளிக் பண்ணோம், அந்த 8.5 இருக்குது பார்த்திங்களா அதில் அளவு கூடுறது குறையிறது இருக்கும். அதே மாதிரி 11.00 இருக்கிற இடத்துலையும் நம்ம ஆரோ மார்க் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணோன்னா அளவு அதிகரிக்கவோ அல்லது குறையவோ செய்யும். அதுவும் நம்ம என்ன நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேஜை நம்ம அளவை மாற்றிக்கலாம். இதுதான் வந்து பக்கத்தை அமைத்தல். அதாவது பேப்பரோட பக்கத்தினுடைய அளவையும் மாற்றலாம், அதே மாதிரி பக்க அமைவையும் மாற்றலாம். இது ரெண்டும் இந்த இடத்துல பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பக்கங்களை சேர்த்தல். அதாவது பக்கங்களை சேர்த்தல்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாதாரணமாகவே ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ண முடியாது, கோரல் ட்ராவை ஓப்பன் பண்ணி அதில் நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்க முடியாது. இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அதில் ஒரு பேஜ் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பேஜ் வேணும் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் லேஅவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனில் இன்சர்ட் பேஜு டெலீட் பேஜ் நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் வருது. அந்த ஆப்ஷனில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பக்கங்களை சேர்க்கறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல லேஅவுட்டுக்கு போகணும். லேஅவுட்டில் இன்சர்ட் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒரு சின்ன உரையாடல் பெட்டி வரும், இன்சர்ட் பேஜ் அப்படிங்கிற உரையாடல் பெட்டி வரும். அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பேஜஸில் நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம எத்தனை பேஜை இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத்தனை பேஜ் அந்த இடத்துல கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு பேஜ் நம்ம இன்சர்ட் பண்ணலாம், இல்லை ஒரு 4-5 பேஜ் இன்சர்ட் பண்ணலாம். அடுத்தது இப்போ நம்ம உருவாக்கியிருக்கோம்ல ஒரு பேஜ், அது மாதிரி ஒரு 2 பேஜ் உருவாக்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு பேஜுக்கும் முன்னாடியா, இல்லை அந்த ஃபஸ்ட்டு பேஜுக்கும் பின்னாடியா, இல்லை அந்த ரெண்டாவது பேஜுக்கும் மேலேயா, இல்லை 2 பேஜுக்கும் கீழேயா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது பிளேஸ் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் பேஜஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வரும். பிஃபோர்னு கொடுத்தோன்னா நம்ம எந்த பேஜில் இருக்கமோ அந்த பேஜுக்கு முன்னாடி ஒரு பேஜை உருவாக்கும், ஆஃப்டர்னு கொடுத்தோன்னா அந்த பேஜுக்கு அடுத்ததாக ஒரு பேஜை உருவாக்கும். இது மாதிரி ரெண்டு அமைச்சிக்கலாம். நம்ம எப்படி பேஜை வந்து இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இதோட இந்த பாடம் முடியுது. இந்த கோரல் ட்ரா வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ, அதாவது உங்களுக்கு
சந்தேகங்கள் இருந்ததுன்னா திரும்ப திரும்ப இந்த வீடியோவை போட்டு பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும்னு நம்புகிறேன். வணக்கம்.